ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்னால இந்த குளத்துக்கு வரதுக்கு வாசல் செஞ்சிருக்கோம் சரி எங்க போறீங்க தானிய சொல் பயன்பாட்டில் இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் மகிழ்ச்சி இப்போ நாங்கள் எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஆரியகுளத்தில் நினைக்கிறோம் இன்றைக்கு வந்து ஆரியகுளம் புனரமைச்சு திறக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அன்னத்தின் போட்டுகள் எல்லாம் போட்டு வடிவா செஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதெல்லாம் அந்த இது இது இருக்குது என்ன வந்து திறக்கையில் அது திறந்த அப்புறம் உங்களுக்கு நான் கிட்டே போய் காட்டுறேன் என்ன வந்து நிகழ்வு தொடங்கலையே பாருங்க அதெல்லாம் ஆரியகுளம் அந்த இதில் வந்து புதுசாக எழுதியிருக்கிறோம் நாங்கள் அதையும் கொண்டே காட்டுறோம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அன்னத்தில் வந்து போட்டுகள் எல்லாம் செய்து ஒரு படகு சேவை ஒன்று உருவாக்கியிருக்கணும் யாழ்ப்பாணத்தில் மிக ஒரு நல்ல விஷயம் முதல் இருந்த கூட இப்போ இப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சுற்றி பாருங்கள் கணக்க பேர் நடந்து வந்து கொண்டிருக்கணும் எல்லோரையும் பாருங்கள் கணக்க ஒரு வரவேற்பு இருக்குன்னு தான் சொல்லலாம் அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து சுற்றி காட்ட போகிறோம் ஆரியகுளத்துக்கு நீங்கள் முதல் வந்திருந்தீங்கன்னா முதல் இருந்ததுக்கு உப்பு இருக்கிறதுக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்தீங்கன்னா மறக்காம வந்தங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் அப்டேட் ஆகும் அதுக்கு தான் பெல் ஐக்கன் கிளிக் பண்ண சொல்கிறது இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னடா தம்பி என்ன கண்ட்ரோல் பண்றதா என்ன வரல சரி சரி அதில் எரியிற இல்லை இதெல்லாம் வந்து லைட்டாம் சரியோ இருண்டா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எரியுமாம் இங்கே பாருங்க அதில் அந்த அன்னத்தில் செய்த போட்டு எல்லாம் ஓடி திரியுது இன்றைக்கு ஓட திரிய பட்டின வேண்டாம் இன்றைக்கு ஓடி பார்க்கலாம் சரியோ போய் கேட்டு பார்ப்போம் அதில் ஓடலாம் உண்டு நாங்கள் அந்த குளத்தின் சுற்றி இப்போ போய்கொண்டிருக்கோம் பாருங்க இது குளம் இந்த குளத்தின் இப்படி இந்த கரையால் வந்து நடந்து போய்கொண்டிருக்கோம் இதில் ஒவ்வொரு காணிகளுக்கும் பின்னால் ஒரு கதை ஒன்று வச்சுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சங்கர் இதில் சந்திச்சுக்கிறோம் வணக்கம் வணக்கம் சங்கரை சந்திக்கிறோம் எல்லாரும் விஜய் அடிக்கிறீங்க சரி சரியா சரி 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 பாய் பாய் பிரதீபம் இங்கே வந்தபடியாக வந்து கனக பேரை சந்திக்கக்கூடிய இதாக கிடைச்சிருக்கு கனக யூடியூபர்ஸ் சந்திக்கிறோம் அதோட பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க இதில் அந்த பெஞ்சு எல்லாம் வச்சிருக்கு இருக்கிறாங்க பாருங்க சிம்மியத்தில் செய்திருக்கு அதோட பாருங்க ஒரு வீட்டுக்கும் பின்னால் இந்த குளத்துக்கு வர்றதுக்கு வாசல் செஞ்சுருக்கேன் சரியா இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு போகிற வாசல் நல்லா செய்திருக்கேன் வடிவா அது இதில் லைட் எல்லாம் போட்டு நல்லா வடிவா கல்லெல்லாம் வச்சிருக்க சூப்பராக இருக்கு ஹலோ எங்கே போகிறீங்க தானிய பாருங்க எப்படி இருக்காண்டு இதில் நான் பக்கத்தில் வந்துட்டோம் இதெல்லாம் திறப்பு விழா நடக்க போகுது பான வேடிக்கை அந்த சங்கமம் எல்லாம் இருக்குண்ட வைசை சங்கமம் எல்லாம் இன்றைக்கு பார்ப்பீங்க முதல் பார்த்த ஆரியகுளமும் இப்போ பார்க்குற ஆரியகுளத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் நாங்கள் பார்த்ததுக்கு எக்கச்சக்க வித்தியாசம் அதோட படகு சேவை செய்திருக்கிறாங்க மற்றது நடுவுக்குள்ள அந்த குளத்தின் நடுவுக்குள்ள இருந்து தண்ணி மேலே எழும்புற மேலே செய்திருக்கிறாங்க முதல் முறையாக வந்து யாழ்ப்பாணத்தில் செய்திருக்கிறோம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் இருந்து
போப்பரியா போட்ல போட்ல போப்பரியா என்னடா இது இதுதான் தாரா தாராவா அப்ப அண்ணன் பண்றது அண்ணன் பண்ண சொல்றது தாராவா தாராவரா அண்ணன் பாறியா வைரவ கோயில் இருக்கு அதோட தான் இந்த
வரலாற்று தொன்மையும் பாரம்பரியமும் கொண்ட யாழ்ப்பாணம் நகரின் மத்தியில் காணப்படுகின்ற ஆரிய குலத்தின் மேலுருவாக்கம் வரவேற்கின்றது. மகிழ்ச்சியோடு வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் எல்லாரையும் கலந்து கொள்கின்ற தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஆரிய குலம் என்றால் என்ன என்பது இங்கே தற்பொழுது உங்களுக்கு கூறப்பட்டிருந்தது என்றுதான் எல்லோருக்கும் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆரிய குலம் என்பது எங்களுடைய தமிழ் இதை புனிதமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு பாரிய பணி இந்த மக்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறது. வாழ்க்கையிலே தற்பொழுது இருக்கின்ற அனைத்து தீமைகளும் நீங்கி இந்த பெருந்தொழில் பின்னால பார்த்துருப்பீங்க நம்புறேன். யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக அப்படி ஒரு இடம் செய்திருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கு. இப்போ தான் நிகழ்ச்சியாக நடந்து ஃப்ரீயாக இருந்தால் மறக்காமல் ஒருக்கா வந்து பாருங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.